22,000 லான்ச் பண்றதுக்கு முன்னாடிங்க அந்த மிஷினோட விலை வந்து 32,000 ரூபாய் மார்க்கெட்ல. ஓ, இன்னும் ஏன் ப்ரைஸ் மேட்ச் பண்ண முடியாது? ஏன்னா நான் பியூர் மேனுஃபேக்சர். நான் ஏன் இதை காட்டுறேன்னா மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்றதுக்காக நான் காட்டுறேன். எல்லா பார்ட்ஸுக்குமே 1 இயர் கேரண்டி இருக்கு. எல்லா பார்ட்ஸுக்குமே 1 இயர் கேரண்டி இருக்கு. 5 மாடு 2-3 மாடுல இருந்து ஆரம்பிக்கிறவங்க, இல்ல சார் நான் ஃபியூச்சர்ல இன்னும் 10 மாடு வாங்க போறேங்கிறவங்க வரைக்கும் இந்த மிஷினை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கூட செக் பண்ணி பாரு, இவ்வளவு மாதிரினா தெரியும் உங்களோட ஃபீல். நீயே சொல்லுங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம் டு குரல் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. யாருக்குன்னா விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்ம ப்ரீவியஸாக வந்து மிஷினரிஸ் வீடியோ பண்ணியிருக்கோம், பட் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க போகிறோம். அதுதான் ஃபஸ்ட் டைம், அதுவும் சென்னையில். பார்த்தீங்கன்னா வீசன் அக்ரோ டைரி எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா டைப்பான அக்ரிகல்ச்சர் மிஷினர்ஸும் இருக்குது, பட் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பால் கறக்கிற மிஷினில் வந்து நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க, ஒரு 5-6 டைப்பில் வச்சுருக்காங்க. நிறைய மிஷினரி ஷாப்ஸில் வந்து 1-2 தான் இருக்கும். இவங்க வந்து பால் கறக்கிறதுலே 5-6 வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெய் தயாரிக்கிறது, வெண்ணெய் தயாரிக்கிறது அதுவும் இருக்குது. அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோட எல்லா மிஷினோட ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக அதோட ப்ரைஸ் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நம்ம ஹோல்சேல் ஷாப்லாம் வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேனுஃபேக்சரிங், விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்ககிட்ட தான் வந்திருக்கோம். வீசன் குரூப்ஸ் அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்போம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு. சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து என்னென்ன மிஷினரிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க விவசாயம் சார்ந்து? நம்ம வந்து வீசன் அக்ரோ டெய்ரி எக்யூப்மெண்ட், இது நம்ம வீசன் குரூப்பில் ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி. ஓகே, ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து எல்லா அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸுமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் மெயின் ஸ்டார்ட் பண்ணது வந்து அக்ரோ டெய்ரியில் டெய்ரி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அப்படியே அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸும் போய் நீங்கள் எல்லாமே நம்ம மோரோவர் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் டி நியூ டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த எக்ஸ்பென்ஷன் நிறைய நல்ல மிஷின்ஸை கொடுக்கணும். நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸில், கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு மிஷின் நல்ல இதில் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஏன்னா நிறைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கிற ட்ராலி மில்கிங் மிஷின் வந்து 22,000 ரூபாயிலேருந்து கொடுத்தோங்க. ஓகே, இதே மிஷினை நாங்கள் 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணோம். அப்புறம் அப்படியே விலை ஏறிக்கிட்டே போகுது, எல்லா விலைவாசி ஏறுது, இப்போ பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிட்டு போகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 22,000 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க அந்த மிஷினோட விலை வந்து 32,000 ரூபாய் மார்க்கெட்டில். ஓ, இன்னைக்கு நான் வச்ச உடனே என்னோட இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதானுங்க. இப்போ காம்படிட்டர் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறான், 30, 29, 28. இன்னும் ஏன் ப்ரைஸும் மேட்ச் பண்ண முடியாது? ஏன்னா நான் பியூர் மேனுஃபேக்சரர். ஓ, ஸோ என்னோட ப்ரைஸ் கூட ஈக்குவேட் பண்ணோன்னா நீங்கள் பியூர் மேனுஃபேக்சரர் இருந்தால் தான் பண்ண முடியும். அவங்களாம் வாங்கி செல் பண்ணுறதுனால அதனால வந்து அவங்களால அந்த ப்ரைஸ் கொண்டு வர முடியாது. நீங்கள் அவங்க வந்து பெரிய ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பட் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சப்சிடரி கம்பெனிங்கிறதுனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிலேருந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு சோசியல் ஒர்க் கொடுத்துருக்கோம், நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், நிறைய இதில் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நேம்க்காக மட்டுமே நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. பெருசாக வந்து இதுலேருந்து இவ்வளோ இது பண்ணணும், இந்த வருஷம் வந்து இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல சர்வீஸ் கொடுக்குறோமா கஸ்டமருக்கு, கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கினவங்க எல்லாரும் நல்லா ஹாப்பியாக திருப்தியாக இருக்காங்களா அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வீஸ்க்காகவே தனியாக செப்பரேட் சேல்ஸை விட சர்வீஸ் டீம் அதிகமாக இப்போ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு அதிகமாக எல்லாமே கம்ப்ளீட் சிஸ்டமேட்டிக் தான் இப்போ நம்மக்கிட்ட. நம்ம கார்பரேட் கம்பெனிங்கிறதுனால எல்லா என்ன நீங்கள் ரெக்யர்மெண்ட்னாலும் நீங்கள் மெயில் பண்ணுறோம், ப்ளஸ் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளது எல்லாமே ஜென்யூனாக தான் இருக்கும் எந்த ப்ராசஸ் என்னவாக இருந்தாலும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷின்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நம்ம ரெடி பண்ணும்போது அதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயராவது டெஸ்ட் பண்ணி நல்லா பார்த்துட்டு தான் நம்ம வந்து உள்ள மார்க்கெட்டில் கொடுக்குறோம். இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற மிஷினாக நாங்கள் லாஸ்ட் இயர்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து அதை ரெடி பண்ணி தான் கொண்டு வர்றது. இருந்தாலும் சரி, இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் என்னோட ஃபேக்ட்ரியில் என்னென்ன மிஷின்ஸ் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு டெமோ, எவ்ரி மிஷின் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.
பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்குவரி பண்ணுங்கள், சேல்ஸ் டீம் நம்பர் கீழே இருக்கும், கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா, ஷாப் வந்து சென்னையில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டைரெக்டாக இங்கே விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக வந்து நம்ம வானகரம் போரூர், இப்போ கோயம்பேடு உங்களுக்கு பஸ் டெர்மினல்னா கோயம்பேட்டுலேருந்து நம்ம கரெக்டாக 10 கிலோமீட்டருங்க. ஓகே, அங்கேருந்து ஒரே பஸ் பிடிச்சிங்கன்னா நேராக வானகரம், வானகரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர். இன்னொரு பெட்டர் லொக்கேஷன் மார்க் வேணும்னா உங்களுக்கு கேப்டன் டிவி, விஜயகாந்த் அவரோட டிவி வந்து இங்கே தான் பக்கத்துலேயே இருக்கு, அவர் பேக் சைடு தான் நம்ம இருக்கோம், அந்த டிவி அந்த பக்கமாக இருக்கு, உங்களுக்கு கேப்டன் மீடியா. ஸோ அதனால் கேப்டன் மீடியா நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வரலாம், இல்லை என் கம்பெனி கூகுளில் போடுங்க, விசா நகரம் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும், என்டையர் டீட்டெயில் வந்து வந்துடும் உங்களுக்கு. கூடிய விரைவில் உங்கள் எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம், அங்கே ஒரு எங்களோட ஷாப் இருக்கும் கண்டிப்பாக, எங்களோட சர்வீஸ் சென்டர் மெயினாக இருக்கும் அந்த இடத்துல, அதனால் நீங்கள் நம்பிக்கையாக வாங்குங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை சப்போர்ட் கொடுக்குறேன். அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த மில்கிங் மிஷின், உங்களுக்கு மூவ் அப்போ அதுதான், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து மில்கிங் மிஷினில் நான் எப்படி ஸ்டார்டிங் மாடல்லேருந்து எடுத்து வந்துடுறேன் உங்களுக்கு, ஸோ அப்புறம் உங்களுக்கு ஒரு மாடல்லையும் காட்டுறேன். பல்சேட்டர் மில்கிங் மிஷின், ஓகே ஓகே, இதுதான் வந்து அதிகமாக இதாகிறது. இந்த மாடல் வந்து நம்ம கம்பெனியில் மட்டும்தான் இந்த மாதிரி டைப்பில் இந்த டைப்பில் இந்த டியூப் இந்த டியூப்லாம் வச்சு இந்த செட்டிங் நம்ம மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தான் நம்ம லோகோ வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லோகோ தெரியுது இல்லையா? ஓ ரைட் ரைட். நான் ஏன் இதை காட்டுறேன்னா மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் காட்டுறேன். ரைட்டா, அது மாதிரி என்னோடய பார்ட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூடடு. ஓகே, இப்போ வந்து நம்ம தான் இது கேஜ்லேயும் அதே மாதிரி நம்ம இது இருக்கும் எல்லா இதுலேயுமே. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா இது வந்து 150 LPM பம்ப்பு. ஓகே சரியா, வித் கிளாவ் செட்டு. இது வந்து 240 ML பிடிக்கும், இதோட 240 CC சொல்லுவாங்க, கியூபிக் கெப்பாசிட்டி. ஓகே, 240 கெப்பாசிட்டி இது இருக்கிறதுனால இது வந்து நான் மற்றவங்க எல்லாம் 150 தான் தருவாங்க, நம்ம மட்டும் தான் 240 தரேன். இதனால என்ன, மில்கிங் ஸ்பீடு அதிகமாக அதிகமாகும், ப்ளஸ் வந்து நல்லா இதுவும் ஈஸியாகவும் இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சீக்கிரம் பக்கெட் வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டி, பல்சேட்டர் அதே மாதிரி. ஸோ எல்லா எல்லா பார்ட்ஸுக்குமே 1 இயர் கேரண்டி இருக்கு, எல்லா பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸுக்குமே 1 இயர் கேரண்டி. ரைட், ப்ளஸ் இதுக்கு என்னோட சேனலில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மெஷினை எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், டெமோ வீடியோவும் இருக்கு, டெமோ வீடியோவும் போட்டிருக்கேன். ஓ ரைட் ரைட். சேல்ஸ் இன்னை காண்டாக்ட் பண்ணீங்கனாலே அவங்களே உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஃபர்தரா பாத்தீங்கன்னா இந்த இப்போ இந்த ட்ராலி மில்கிங் மெஷின் நீங்க எப்படி இந்த செட் போட்டிருப்பீங்கல்ல, அப்ப வந்து எடுத்து தள்ளிட்டு போய்க்கலாம். மேலே வந்து பாத்தீங்கன்னா இருங்க, நான் வெளிய எடுத்து காட்டுறேன். பார்த்து நம்ம நல்லா தள்ளிட்டு போய்க்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு 10 மாடு வச்சிருக்கிறவங்க, இல்ல 5 மாடு 2-3 மாடுல இருந்து ஆரம்பிக்கிறவங்க, இல்ல சார் நான் ஃபியூச்சர்ல இன்னும் 10 மாடு வாங்க போறேங்கறவங்க வரைக்கும் இந்த மெஷினை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ மிஷின் வந்து ஆன் ஆகிடுச்சு, ரன்னிங்கில் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, இங்கே பாருங்க, இந்த இதை மட்டும் நம்ம இது இது பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் வேக்கம் ஏறும். ஏறணும், இங்கே ஒரு சவுண்டு வருதா டொக்குன்னு அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா கையில் கறக்கிற மாதிரி விட்டு விட்டு பிடிக்கும். ஓ, இது வந்து உறிஞ்சிற டைப் கிடையாது, பல்சேட்டர் மாடல். ஓ ஆமாம், இந்த கை இது பண்ணி கூட இப்போ செக் பண்ணி பாரு, கை உள்ளே விட்டு மாட்டீங்கன்னா தெரியும் உங்களோட ஃபீல் என்ன, அது நீங்கள் சொல்லுங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட் ரைட். சரியா, இதுக்கு பேர் வந்து நேனோ மில்கிங் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ
நேனோ மில்கிங் இது இது பால் கறக்குறவங்க கூட வண்டியில வச்சு கட்டிட்டு போலாம் தாராளமா கட்டி எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீடு வீடா கட்டிட்டு கூட எடுத்துட்டு வந்துடலாம் பின்னாடி வண்டியில வச்சு கூட கட்டி எடுத்துட்டு போயிட்டு இப்போ பத்து இடத்துல பால் கறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு இடத்துலயே வந்து கரண்ட்ல போட்டு விட்டு இது பண்ணிக்கலாம் வயர் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் இது சேம் அதேதான் அதே டைப் தான் அதே மாதிரி தான் பட் என்னன்னா டிஃபரன்ஸ் இது வந்து நமக்கு தூக்கிட்டு ஈஸியா அங்கங்க வச்சுக்கிற மாதிரி டைப் ஓ ரைட் ஒரு மாதிரி ஒரு ப்ரொபஷனலா இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஷெட் வச்சிருக்கவங்களுக்கு தான் இது தள்ளிட்டு போற ஈஸியா இருக்கும் கல்லுகள்லாம் இருக்கு சார் அங்க போய் தள்ளிட்டு போறது எனக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அங்கங்க வச்சுக்குவேன் கறந்துக்குவேன் அப்படிங்கிறவங்க இதை எடுத்துட்டு போங்க ஏன்னா எல்லா மாடு தொழவும் ஒரு வேற மாதிரி ரெண்டு மாடு மூணு மாடு இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸ் டிஃபரன்ஸ் ஒரு 1000 ரூபாய் கிட்ட இருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி டைப் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பாடியில் பண்ணுறது நாங்கள் ஒரே அளவு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்போ குவாலிட்டியான பொருள் வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன் கஸ்டமர் முடிவு பண்ணியாச்சு பிரைஸ் 1000 ரூபாய் கம்மி கூட இருந்தாலும் பரவாயில்ல நான் குவாலிட்டியான பொருள் வாங்குற முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வாங்கினா 10 வருஷம் கிடக்கணும் அதுக்கு தான் வழி சொல்லு என்ன பண்ணிட்டேங்க பாருங்க ஸ்டாண்ட்லேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எந்த காலத்தையும் துருப்பிடிக்காது 30 வருஷம் ஆனாலும் துருப்பிடிக்காது துருவே பிடிக்காது நீ தண்ணியிலே இதிலே போடு அது கொஞ்ச நாள் ஆனால் பவுடர் கோட்டிங் இதானோன்னே துருப்பிடிக்கும் 2 வருஷம் ஆச்சுன்னா துரு பிடிச்சிரும் ஓகே இது துருவே பிடிக்காது துருவே பிடிக்காது பாரு இதெல்லாம் வாங்கி போட்டு அப்படியே கிடக்க வேண்டியதான் ஓகேண்ணா அவர் வாட்டில் யூஸ் பண்ணிடலாம் 10 வருஷத்துக்கு ஏதாவது பார்ட்ஸ் போனால் மட்டும் அப்பப்போ மாற்றிக்க வேண்டியதான் அந்த அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வேற வாரண்டி வேற மட்டும் வாங்கிடலாம் அவர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே கிடக்கும் ஓகேண்ணா இப்போ இந்த மாடல் நாங்கள் ரிலீஸ் பண்ணதுலேருந்து வர்றவங்களும் அதை பார்த்து இதையும் பார்த்து இதையும் எடுத்துகிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் காஸ்ட்லி பட் பெட்டர் காஸ்ட்டுக்கு தகுந்த வேலை இருக்கும் இது காஸ்ட்லி அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் இருக்கும் ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட விலை நார்மல் எம்எஸ் ஸ்டீலோட விலையை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டீல் கடையில் போய் விசாரிச்சாங்க தெரியும் அது 50 ரூபா சொன்னார்னா இது 200 ரூபா சொல்லுவாங்க அப்போ எத்தனை மடங்கு அதிகம்ன்றத பார்த்துக்கோங்க உங்களுக்கு லாங் லைஃப் வேணும்னா இது லாங் லைஃப் அதுக்கு தகுந்த லைஃப் இருக்கும் 20-30 மாடு வச்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம் எல்லாம் ஃபிக்ஸ்டாக போட்டு விட்ருங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பல் செட்டர் அங்கங்கே மாட்டி விட்ருங்க கிளாப் செட் ரைட் ரைட் நான் அப்படியே மாட்டாங்க நான் எடுத்து கட்டுறேன் அப்படியே எடுக்கிறேன் அப்படியே மாட்டணும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த டைப் இந்த டைப் இது வந்து நம்ம இதுலேயும் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம் ஓ ரைட் நம்ம சேனல் ரீசன் அக்ரோங்கிற நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம் டீட்டெயில் வீடியோ இது வந்து 2 பக்கெட் மில்கிங் மிஷினு பம்போட கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட இதை ஆன் பண்ணுறேன் இதுலேயும் அதே மாதிரி நம்ம இதை இழுத்து விட்டோம்னா போதும் பல்செட்டர் இதாக ஆரம்பிச்சோம் இது கெப்பாசிட்டி கூட ஒரே டைம் 2 பக்கெட் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கெட் ஒரே டைமில் பால் கறக்கிற மாதிரி மிஷின் ஹெவி ஒரே டைமில் வந்து ரெண்டு மாடு மாடு பால் கறக்கிற மாதிரி ரைட் அப்புறம் வந்து சார் ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கோங்க எனக்கு தற்சமயத்துக்கு வந்து இந்த மாதிரி ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் போக கூடாது எனக்கு வந்து கரண்ட் இல்லாத டைம்ல யூஸ் பண்ணணும் ஆனால் கம்மியான விலையில இருக்கணும் பட்ஜெட்டுக்குள்ளேயே பாரு இந்த மாதிரி டைப் வந்து நீங்க எங்க இந்தியாலே பார்க்க முடியாது இந்தியாலேயே நான் ஒரு ஆள் தான் வந்து சோட்டா பாய் மில்கிங் மிஷினும் பிளஸ் இந்த 2-in-1 மாடல் மில்கிங் மிஷினும் வச்சிருக்கேன் ஓ ரைட் ரைட் பாரு மேனுவலா யூஸ் பண்ற மாதிரி மேனுவலும் இருக்கு கரண்ட்டும் இருக்கு கரண்ட் இருக்கு எனக்கு முழுமையாக பாருங்க அப்பதான் இது புரியும் ரைட்ண்ணா அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து சோட்டா பாய் மில்கிங் மிஷின் ஓகே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோட்டா பாய் அப்படின்னு மில்கிங் மிஷின் போட்டால் நம்ம கம்பெனி மட்டும்தான் இருக்கும் சின்ன மிஷினு அதை விட கூட இது கொஞ்சம் விலை கம்மி ஏன்னா அதில் பம்பு அடிஷ்னல் போடுறதுனால காஸ்ட் கூட வரும் இது அதை விட கம்மி ஓகேண்ணா இது எல்லாமே வந்து 15 லிட்டர் பக்கெட்டு 15 லிட்டர் பக்கெட்டு போட்டு இது கொடுக்குறோம் சாரி இது 10 லிட்டர் பக்கெட்டுமா அதுதான் 15 இல்லை ரெண்டுமே 10 லிட்டர் தான் 15 சீரியஸ் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் 10 லிட்டர் 20 இப்போ வந்து 10 லிட்டர் பக்கெட் தான் போயிட்டு இருக்கு அதெல்லாம் 20 லிட்டர் பக்கெட் சீரியஸ் இது 10 லிட்டர் பக்கெட் சீரியஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பம்பு அதே தான் 150 LPM ஓகே இது கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் பம்பே நம்ம யூஸ் பண்றோம் இந்த மெத்தட்ல போட்டு இந்த மாதிரி செட்டிங் பண்ணி கொடுத்துறது ஓகேண்ணா இதுவும் நல்லா மூவிங் உள்ள மிஷின் தான் ஏன்னா யூனிக் ப்ராடக்ட் இந்த ரெண்டு மிஷினும்
நான் இன்னும் விடாமல் வச்சிருக்க காரணம் என்னன்னா சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் நம்மளால பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆரம்பிச்சது அது மாதிரி தான். எல்லா லெவலையும் இருப்பாங்க இப்போ எஜுகேஷனல் வரவங்களையும் கொஞ்சம் பிலோ 20,000 வந்து எந்த கம்பெனிலுமே மில்கிங் மிஷின் கிடையாது. நம்ம கம்பெனியில் மட்டும்தான் அந்த ரெண்டு மிஷின்ஸ் இருக்கு பிலோ 20,000. ஓகே, இது எல்லாமே ஓரளவுக்கு தெரியற அளவுக்கு காமிச்சிட்டீங்க. இது வந்து 4 பக்கெட் மாடல், ஒரே டைம் 4 மாடு பால் கறக்கலாம். 4 மாடு பெருசு இது, ஹெவி. இது கிட்டத்தட்ட 130,000 கிட்ட வரும். ஃபுல் பக்கெட் எல்லாம் செட்டிங் போட்டு இது போட்டு வித் கிளீனிங் மிஷினோட போட்டு கொடுக்கும்போது நல்லா காஸ்ட்லியா இருக்கும். பெரிய செட்டு போடுறவங்க நம்மள்ட்ட வாங்குவாங்க. இது ஐ திங்க் பாக்குறவங்க அதுல பெரிய செட்டு போடுறவங்க இருந்தாங்கன்னா நம்மள்ட்ட என்கொயரி பண்ணுங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இது வரைக்கும் எந்த வீடியோலயுமே வந்திருக்காது. ஐ திங்க் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த மிஷினை, இந்த மிஷின் நாங்கள் இன்னும் எந்த இதுலையுமே நாங்கள் இன்னும் லான்ச் பண்ணல. இந்த மிஷின் தான் வந்து நம்மளோட நியூ மாடல். நியூ மாடல் நியூ மாடலில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராலி டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம்ல. இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து சேம் டைம், அதாவது கரண்ட் இருக்க டைம்லையும் ரன் பண்ணிக்கலாம், கரண்ட் இல்லாத டைம்லையும் இன்ஜின் ஆன் பண்ணி இன்ஜின் ஆன் பெட்ரோல் ரெண்டுமே இது பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ரைட். ஸோ பெல்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓ ரைட். இப்போ பெல்ட்டை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து இது பண்ண, ஏன்னா பெல்ட்டோட நீங்கள் போட்டு லோடு கொடுத்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகாது. போட்டுட்டு நீங்கள் கொடுக்கும்போது மோட்டர் ரன் ஆகும். ஓ ரைட்டா. அந்த பக்கம் உங்களுக்கு வேக்கம் சேம் டைப் தான். என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம்னா இந்த இதை வந்து கொடுத்துருக்கோம். மிஷினோட பேர் வந்து தண்டர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் எங்கள் சேனலில் 2 டேஸ் முன்னாடி தான் லான்ச் பண்ணியிருந்தோம். நான் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண அடுத்த 2 நாளில் 100 மிஷின் புக் ஆயிருக்கு. 100 மிஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நமக்காக வெயிட் பண்ணுற கஷ்டமெல்லாம் நிறைய பேர் இருக்கு. ஓ ரைட் ரைட். எனக்கு ட்ராலியாகவும் வேணும், இன்ஜினும் வேணும், எனக்கு கரண்ட் இல்லாத டைமும் ரன் பண்ணிக்கணும், ட்ராலியாகவும் வேணும், போர்ட்டபிளாகவும் எல்லாமும் போர்ட்டபிளாகவும் இருக்கணும் அப்படின்றக்காகவே ஸ்பெஷலாக அவங்க வந்து டிசைன் பண்ண மிஷின் தான் இந்த மிஷின். இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், தள்ளிட்டு போய்க்கலாம். நல்ல பெரிய மிஷின் இது. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இதோட விலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ரைட். நல்ல ஒரு ஃபார்மர் வந்து இப்போ கரண்ட் அப்பப்போ போகிற டைம், ஏன்னா இப்பயே வந்துருச்சு கோல் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து அதனால என்னன்னு தெரியல நிறைய பேர் இப்போ இதை தான் புக் பண்ணுறாங்க. சேம் அந்த மற்ற மெக்கானிசம்லாம் சேம் தான். இது மட்டும் இது பண்ணியிருக்கோம். இதோட பேர் வந்து தண்டர் பாய். தண்டர் பாய் இது வெர்ஷன் 1. இதுக்கப்புறம் வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 நாங்கள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவோம், அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுலேயே நாங்கள் டங்க் கிளீனிங்கும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி அதை கீழே செட் விட்டுருக்கேன். அடுத்த பிளான் வச்சிருக்கோம் நாங்கள். அது ஃபியூச்சர்லாம் கொஞ்சம் இது நம்மள்ட்ட யூனிக்கா இருக்கும். இது நம்ம ப்ராடக்ட் தான் கம்ப்ளீட்டா. ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரி, இதோட விலை என்னன்னா வருது? இது விலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஏன்னா நம்ம பிரைஸ் சொன்னா என்ன பண்றாங்கன்னா கஸ்டமர் ஒரு 3-4 மாசம் அப்புறம் நம்ம யூடியூப் வீடியோ இருக்கு அப்ப பாத்துட்டு நம்மள்ட்ட இந்த வீடியோ வந்து இந்த டைத்துல மட்டும் இல்ல, இது உங்களுக்கு வந்து எப்ப வேணாலும் யூஸ் ஆகும். இந்த ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப் பாருங்க, பாக்கும்போது டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பிரைஸ் இது இருந்ததுனா நான் தம்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரைட், பண்ணிடுறேன். ஓகே. சோ டைரி எக்யூப்மென்ட்ல இந்த பார்ட்ஸ் மட்டும் தான் நம்மளோட ப்ராடக்ட். அடுத்து இதுல வந்து நான் அக்ரிகல்ச்சர்ல வீடியோஸ் அப்புறம் அடுத்தடுத்த அக்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அதான் கைஸ் வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கால்நடை வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் போகிற லைக் ஷேர் தான் எங்களுக்கு சப்போர்ட்டு, அதை கண்டிப்பாக பண்ணி விடுங்க. சின்னக்ரோவோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே கீழே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இதோட விலை எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்றேன், ஒவ்வொரு மிஷினோட ப்ரைஸும். ஏன்னா விலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதனால தான் நிறைய எல்லா மிஷினோட ப்ரைஸும் சொல்ல முடியல. டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக ஒவ்வொரு மிஷினோட ப்ரைஸும் இருக்கும், அதை செக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை அமுச்சுக்கோங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.